என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் என்னென்னா, நிறையா இருக்குங்க. நம்ம சிறுத்தை சிவா அண்ணாத்த படத்தினுடைய இயக்குனர் போயிட்டு நம்ம தலைவரை போயஸ் கார்டன் இல்லத்தில் சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பலதரப்பட்ட செய்தி பேசியிருக்காங்க, அதை சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அபர்ணா பாலமுரளி, இவங்க யாருன்னா சூரரை போற்று நாயகி, இவங்க வந்து நம்ம தலைவரை பற்றி அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா, நம்ம தலைவர் வந்து அதாவது திமுக போட்ட பிளானை தவிடுபொடி ஆக்கிட்டு அவர் போட்ட மாஸ்டர் பிளானை இப்போ நான் உங்களுக்கு நான் விரிவாக சொல்ல போகிறேன். பாருங்கள் இந்த பதிவை. இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம தலைவருடைய டாக்டர் அதாவது வந்து சௌந்தர்யா அவர்கள் நேற்று அவங்க கணவருடன் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ வந்து இப்போ வந்து புதிய தலைமுறையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. செய்தியில் போனால் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சித்த சிவா வந்து சந்திச்சதை பற்றி பார்க்கலாம். அவர் வந்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, வட்டாரங்களில் அவர் வந்து இப்போது அதாவது ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அதை வந்து வடிவமைச்சு தலைவர்கிட்ட காமிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னும், அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கு அதை பற்றி ரெடியாகிறது, அதை பற்றி பேசுகிறதுக்கு அண்ணாத்த படத்தை பற்றி பேசுகிறதுக்காகவும் சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை, பார்ப்போம், பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அபர்ணா பாலமுரளி அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க தொலைக்காட்சிக்கு. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, நம்ம ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேன்ஸ் வச்சுருக்காரு. அது இல்லாமல் அவங்க ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து நம்ம தலைவருடைய வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம தலைவரின் சொந்தங்கள் எப்படி ஃபோட்டோலாம் எடுப்போமே அதேமாரி போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்க தோழிகளுக்கெல்லாம் இப்போ நான் வந்து சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெருமைப்பட்டுக்கிட்டாங்களாம். அந்த ஒரு நிகழ்வை வந்து பகிர்ந்துருக்காங்க. ரொம்பவும் அருமையான தருணம் அது, எனக்கு பிடிச்ச ரொம்ப. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் இப்போது வைரல் ஆகிட்டுருக்கு, பாருன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேற்று பதிவு போட்டிருந்தோம் நம்மளுடைய தலைவரின் டாக்டர் சௌந்தர்யா அவர்கள் கணவருடன் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனது, அது இப்போ வந்து வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம புதிய தலைமுறையில் போனால் பார்க்கலாம். அது இப்போ அப்போது இந்த செய்தி உண்மைதான் என்று தெரியப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது, நம்மளுடைய தலைவர் வந்து திமுக போட்ட பிளானை எப்படி வந்து தவிடுபொடி ஆக்கினார், அது இல்லாமல் அவர் அதற்கு எதிர்மறையாக ஒரு சூப்பரான அதிரடி பிளானை போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம இங்கே கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரணும், அப்போ என்னென்ன நடந்ததுன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். நமது சூப்பர் ஸ்டார் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க முடிவு செய்கிறார். ரகசியத்தின் நோக்கத்திற்காக ஆர்எம்எம் இன் அறியப்பட்ட பெயர்களில் குறிப்பிடாமல் ஏஜே ஸ்டாலின் அதன் பெயரை பதிவு செய்கிறார். அவர் திரு அர்ஜுனமூர்த்தியை தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் திரு தமிழருவி மணியனை பொறுப்பாளராகவும் நியமிக்கிறார். அண்ணாத்த படப்பிடிப்பிற்கு செல்கிறார். தனது நம்பகமான நண்பர்களின் சிலர் திமுகவிற்கு விற்கப்பட்டதை அவர் அறிந்து கொள்கிறார். அவரது எதிரிகள் திட்டம் என்னவென்றால், அவர் 2021 ஜனவரியில் தனது கட்சியை தொடங்கி அதன் பெயரையும் சின்னத்தையும் சில நாட்களுக்கு பிறகு அறிவித்தால் ஆர்எம்எம் மற்றும் அவரது கூட்டாளிகள் நம்பகமான மனிதர்கள் திமுகவுடன் சேர்ந்து தங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட கட்சி இனி ஆர்எம்எம்க்கு சொந்தமானது இல்லை என்று குறிப்பிடத்தான் திட்டமாம். இப்படி நடந்திருந்தால் நம்முடைய தலைவருக்கு எவ்வளோ ஒரு அசிங்கம், எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் என்பதை இந்த தருணத்தில் நாம் யோசிக்க வேண்டும். நல்ல வேளை முன்கூட்டியே இது நடந்தது, இது தெய்வத்தின் கிருபை என்றே கூறலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதை பற்றி அறிந்து மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவர் தனது மூலோபாயத்தை அங்கு மாற்றுகிறார். சில நாட்களுக்கு பிறகு அவர் கட்சி தொடங்கப் போவதில்லை என்ற முடிவுக்கு வந்து அதற்கேற்ப ஒரு கடிதம் வெளியிடுகிறார். இந்த முதன்மை திட்டம்
திமுக திட்டத்தை சீர்குலைக்கிறது. சூப்பர் ஸ்டாரின் திட்டம் அசாதாரணமானது என்று இப்படி செல்கிறது. திரு அர்ஜுனமூர்த்தி மற்றும் திரு தமிழருமணியன் ஆகிய இருவரிடமும் மேற்கண்ட பிரச்சனை குறித்து விவாதித்தார். சூப்பர் ஸ்டார் சுகாதார காரணமாக சுட்டிக்காட்டி அரசிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை வெளியிடுவார் என்று அவர் முடிவு செய்கிறார்கள். இதனால் ரசிகர்கள் அவரை முக்கியமாக நேசிப்பதை எதிர்க்க மாட்டார்கள். அவர் திரு தமிழருமணியன் ஒரு கடிதம் வெளியிடுமாறும் கேட்டுக்கொள்கிறார். அதன் பிறகு அர்ஜுனமூர்த்தியை பல சேனல்களுக்கு நேர்காணலில் கலந்து கொள்ள சொல்கிறார். அரசியலுக்கு வரமாட்டார் என்று சொல்ல நம்ப வைக்கிறார். அரசியல்வாதிகள் நம்பும்படி அவர் அனைத்து உரைகளும் அமைந்தது. சில ரசிகர்கள் மீண்டும் சிறிது அழுத்தம் கொடுக்க முயன்றனர். அவர்களை அமைதியாக இருக்கும் மீண்டும் ஒரு கடிதத்தை வெளியிடுகிறார். சில கருப்பாடுகள் வெளியே வந்து திமுகவுடன் இணைகிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் அர்ஜுனமூர்த்தியுடன் தனது பெயரை குறிப்பிடாமல் ஒரு கட்சியை தொடங்கும்படி கேட்டுக்கொள்கிறார். மேலும் அவர் தனது சொந்த கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தனது புகைப்படங்களையும் பயன்படுத்த வேண்டாம். அதன்படி அவர் பத்திரிகையாளருக்கு நேர்காணல் வழங்கியுள்ளார். அர்ஜுனமூர்த்தி இப்போது ஒரு கட்சி சுதந்திரமாக ஆரம்பித்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பார். அவரும் திரு தமிழருமணியனும் பின்னர் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று புதிய கட்சி மற்றும் அதன் கொள்கைகளை பரப்புவார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் சூப்பர் ஸ்டார் வெளிப்படையாக வந்து அர்ஜுனமூர்த்தி கட்சியை தலைவராக ஆரம்பித்து பொறுப்பேற்றுக் கொள்வார். அந்த நேரத்தில் அவர் ஒரு அருமையான ஆரோக்கியத்தையும் தகுதியான ஓய்வையும் பெற்றிருப்பார். சூப்பர் ஸ்டார் சில பெரிய அளவிலான பொதுக்கூட்டங்களில் உரையாடுவார். மேலும் அவர் விரும்பிய அலை மிக குறுகிய காலத்தில் உருவாக்கப்படும். எதிரிகள் ஒரு குறுகிய காலத்தில் அவரை கட்டுப்படுத்துவது கடினம், ஏனெனில் அவர் தேர்தலில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சூப்பர் ஸ்டாருக்கு வாக்களிப்பதை தவிர மக்களுக்கு வேறு வழியில்லை. அற்புதம் அதிசயம் நிகழும் என்பது உறுதி. இப்படியாக செய்தி வந்த வண்ணம் உள்ளது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. நீங்கள் கண்டிப்பாக இது உண்மையாக இருக்குமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அதாவது நம்ம தலைவரை பற்றி என்ன சொல்லணும், அதாவது அவரே சொல்லியிருக்கார், நான் புரிந்தவர்களுக்கு புயல், புரியாதவர்களுக்கு புதிர். இதை எப்போது சொன்னார் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது ஒன்று மட்டும் சொல்கிறேன், புயல் ஓஎஸ் கார்டனில் மையம் கொண்டு உள்ளது, விரைவில் அது மிக பலம் கொண்டு நகரும் என்பது மட்டும் உறுதி. வெயிட் பண்ணுங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களைப் போல நானும் ஒருவனாக உள்ளேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு இருக்கும், அதை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி, நன்றி, நன்றி.